நம்ம ராதிகா டேஸ்ட் ஆஃப் ஹோம்ல பிரியாணி சேமியா பார்க்க போகிறோம். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், மூணு கருகப்பில்லை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீட் மசாலா, அடுத்து பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மசாலா வந்து ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் இதை ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்லே வச்சுருங்க. அடுத்து தேவையான அளவு சால்ட், அடுத்து கீ, நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சோண்டு ஒரு அரை பிஞ்ச் போதும். அடுத்து நான் வெர்மிசெல்லி சேமியாவை நல்லா பொடுத்துறேன். போன வாரம் நம்ம ஒரு நல்ல டிஷ் பார்த்தோம், மோர் குழம்பு. ஸோ இந்த வாரம் சேமியா. ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுப்பை வந்து சிம்லே வச்சுருங்க, ஹை வச்சிடாதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு மேலே ஊற்றாதீங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாக வந்துடும். சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, சாஸ் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாஸ் பிடிக்காதவங்க நோ ப்ராப்ளம், தக்காளி சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்தோட. சிம்லே வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். ஸோ நல்லா கொதிச்சு வரணும், அப்போ தான் வந்து அந்த சேமியாக்குள்ளே அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல டிஷ் பார்த்தோம்.